ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீவென். இன்னைக்கு நாம பாட்டி சொன்ன கதை எபிசோட்ல வேற லெவல் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது பாட்டி சொன்ன கதைன்னு சொல்றதை விட தாத்தா சொன்ன கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தாத்தாவோட லைஃப்ல நடந்த சம்பவத்தை தான் நமக்கும் இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாம ஜின் சம்பந்தப்பட்ட வேற லெவல் சம்பவத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். சோ வளவள கொலகொலம் பேச வேண்டாம், டைரக்டா அந்த சம்பவம் என்ன அப்படின்னு உள்ளே போய் பாத்திரலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் ரோஹன். இவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். ரோஹன் இப்போ காலேஜும் படிச்சுட்டு இருக்காரு, அதுவும் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜில் தான் படிச்சுட்டும் இருக்காரு. இந்த ஒரு சம்பவம் இவரோட தாத்தா இல்லை, கொள்ளு தாத்தாக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த ஒரு சம்பவத்தை சொல்லும் போது ஒரு ஒரு இன்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கே வேற லெவலில் கூஸ்பம்ஸாக இருந்தது. நானே ஒரு சில இடத்துல பயந்துட்டேன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இப்போ நான் உங்களுக்காக அதே பயத்தோட சொல்ல போறேன். சரியா 1970 ரோஹன் இவனுடைய கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தாவோட பேர் ஜான். பேசிக்காக இவங்க ஃபேமிலி ஒரு கிறிஸ்டியானிட்டி ஃபேமிலி. ஆனா தாத்தா இவங்களுக்கு வந்து சொத்து ஓரளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு, ஆனா நிலம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. சோ இதுல இந்த விவசாய நிலத்தை சேல் பண்ணிட்டு அந்த விவசாயம் மூலமா வர கொஞ்சம் பணத்தையும் நல்லா சேகரிச்சுட்டு ஒரு இடத்துல பெரிய வீடா கட்டணும் அப்படின்னு தான் இவங்க தாத்தாவோட ஆசையா இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி திருநெல்வேலியில ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு பர்டிகுலர் நகர்ல இருக்கிற ஒரு லேண்டை பத்தியும் கேள்விப்படுறாரு. அந்த லேண்டை வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே இந்த லேண்டை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்றதுதான் இவரோட எண்ணமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ஸ்கொயர் ஃபீட் இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெருசு இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. ஆனா அந்த லேண்டு ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல தான் இவருக்கும் கிடைக்குது. அடிச்சது ஜாக்பாட் அப்படின்னு தாத்தா அந்த ஒரு லேண்டே வாங்குறாரு. பட் அந்த லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற ஒரு சில பேர் இவரை எச்சரிக்கிறாங்க. ஐயா, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, இந்த இடத்த தயவு செஞ்சு வாங்காதீங்க, இந்த இடத்துல ஜின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தாத்தா ஜின்னா அப்படின்னா என்ன அப்படின்னு இவங்களுக்கு கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஸ்டினை யார்கிட்ட கேட்டாங்களோ அவங்களுக்கு ஜின் அவங்களை பத்தி பெருசா விஷயம் தெரியல. இதை சொல்ல போனா தாத்தா இவங்களுக்கு ஜின்களை பத்தி புரிதல் எதுவுமே இல்லாதனால ஜின் அப்படின்றது சுத்தமா அவருக்கு என்னன்னு ஐடியாவே இல்லை. சிம்பிளா இந்த இடத்துல பெயிலும் அதிகமா இருக்கு, இந்த வீட்டுல நிறைய கெட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவர் மோஸ்டா இந்த இடத்த வாங்குறத பத்தி யோசிச்சிருப்பாரு. ஆனா அவங்க சொன்ன விஷயம் இந்த இடத்துல ஜின் இருக்கு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால தாத்தாக்கு ஜின்களை பத்தி பெருசா தெரியல. ஆனா அந்த டைம்ல தாத்தா இவர் யோசிச்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியான பிரைஸ்ல கிடைக்கிறதுனால இவங்களுக்கு பொறாம போல இருக்கு, இப்படியே விட்டனா கண்டிப்பா இவங்க வாங்கிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு இவர் ஃபைனலா அந்த ஒரு இடத்தையும் வாங்கிடுறாரு. அந்த இடத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வீடு கட்ட வேண்டிய எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட்ல எந்த இடத்துல தண்ணி வசதி அதிகமா இருக்கு, அதாவது எந்த இடத்துல கிணத்தை தோண்டணும் அப்படின்னு ஒரு பிளானும் போயிட்டு இருக்கு. அந்த காலத்திலாம் அதாவது பழங்கால முறைப்படி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளும் வந்துருக்கும். அதுல ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய், அந்த தேங்காயில குடுமையா இருக்கும், அந்த தேங்காவை கையில வச்சுட்டு அந்த லேண்ட் ஃபுல்லா நடந்து போவாங்க. அப்படி நடந்து போகும்போது பர்டிகுலரா ஒரு லேண்ட்ல மட்டும் அந்த தேங்காய் அதாவது படுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு தேங்காய் சடனா 90 degreeல எந்திரிச்சு நிற்கும். ஸோ அப்படி எந்திரிச்சு நிற்கும் போது இந்த இடத்துல கிணறு தோணுனா கண்டிப்பா தண்ணி அதிகமா இருக்கும் அப்படின்னு இப்போ அந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரெண்டாவதா பயன்படுத்துற இன்னொரு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலி இடத்துல பசுமாடுகளை எடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி விட்டதுக்கு அப்புறம் அந்த பசுமாடுங்க இங்க அங்கன்னு சுத்தினதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும். அந்த இடத்த மட்டும் தான் கண்டினியூ அந்த பசுமாடுங்க சூஸ் பண்ணி அங்க மட்டும்தான் ரெஸ்ட் எடுத்துட்டும் இருக்கும். பர்டிகுலரா அந்த இடத்துல மட்டும் பூமி குளிர்ச்சியா இருக்கும், ஸோ அந்த இடத்துல தோணுனா நீர்வளம் அதிகமா இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு வழிமுறைகளை இப்பவும் பின்பற்றாங்க. அந்த டைம்ல தாத்தா ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் மத்தரும் யூஸ் பண்றாரு. ஒரு ஸ்பாட்டும் இவங்களுக்கு மாட்டுது. சரி, இந்த இடத்துல பசுமாடுங்களையும் விடலாம் அப்படின்னு விடும்போது பசுமாடு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்ச இந்த இடம் அதாவது அது கிணத்த தோன்றதுக்கான அந்த இடம் கிட்ட வரும்போது ஒரு மாதிரி மிரண்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுது. சரி, இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கே, இங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அங்க வேலைக்கு சேர்த்தா ஆளுங்களை எப்ப இந்த இடத்துல கிணத்த தோணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் அந்த இடத்துல கிணத்த தோன்றதுக்கான மும்முரமான வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படியே 5 அடி 6 அடி அப்படின்னு பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 12 அடி தொடும்போது அந்த இடத்துல பள்ளம் தோண்டிட்டு இருந்தா அந்த ஒரு ஆளு சடனா அலற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு தாத்தா இவங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சு அங்க போய் பார்த்தா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியில முங்கி தத்தளிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. கிணறு இப்பதான் தோண்டிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள அவ்வளவு தண்ணி வந்திருக்குமா, ஒரு ஆளு முங்குற அளவுக்கு தண்ணி வந்துருச்சா, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆல்ரெடி இவங்க கிணறு தோண்டிட்டு அந்த இடத்துல இதுக்கு முன்னாடியே கிணறு இருந்திருக்கு. பட் அந்த கிணத்தை வந்து ஒரு 12 அடி ஆழத்துல ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சு மூடி அதுக்கு மேல மண்ணெல்லாம் போட்டு இந்த இடத்துல கிணறு இருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லா மறைச்சு டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் தாத்தா இவருக்கு பயம் இல்ல, செம்மையா ஹாப்பி ஆகுது. அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா கிணறு தோண்ட வேண்டிய செலவு இப்ப கம்மியாகுது. இதுக்கப்புறம் இந்த கிணறு கிளீன் பண்ண மட்டும் போதும், கிளீன் பண்ணி ஒரு சில உரங்களை வந்து இறக்கணும்,
அந்த கிணத்து தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கிணத்தை கிளீன் பண்ணும்போது ஒருத்தர் அந்த கிணத்துல மாட்டி இறந்தும் போயிருக்காரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிணத்தை க்ளீன் பண்ண சொல்லும் போது இந்த இடத்துல ராவும் பகலமாக வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 3 பேர் அவங்க இங்கே தங்கி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஊர்ல இருந்து வந்தவங்க அவங்க ஆல்மோஸ்ட் 95% அந்த கிணத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த நைட் அந்த லேண்டில் அந்த கிணத்து பக்கத்தில் தான் இவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது சடனாக இந்த கிணத்துக்குள்ளேருந்து யாரோ அலற சத்தம் இவங்களுக்கும் கேட்குது, இந்த 3 பேருக்கும் கேட்டிருக்கு. ஸோ அந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் இவங்களும் எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கடைசியாக அந்த கிணத்துக்குள்ளேருந்து தான் சத்தம் வருதுன்னு இவங்களும் நோட் பண்ணுறாங்க. அந்த கிணத்தை பார்க்கும்போது அந்த கிணத்துக்குள்ளேருந்து ரொம்பவே பெரிய உருவம் வெளியில் எந்திரிக்கிறத இவங்களும் பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் இவங்க பார்க்கும்போது அதை உருவம் மாதிரிலாம் பார்க்கல, ஏதோ மனுஷ மாதிரி தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த உருவத்தோட அமைப்பு அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு இந்த கொள்ளக்காரங்க மாதிரி இருந்திருக்கு. ஏதோ அவசரத்தில் இந்த கிணத்துல ஒளிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக எந்திரிச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் அவங்களும் எந்திரிக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் 3 பேருமே இந்த இடத்த விட்டு அலறடிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடின 3 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அகைன் அந்த லேண்டுக்கும் வராங்க. இப்போ அந்த லேண்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒரு மனப்பிரமையாக இருக்கும், போனது ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்களும் அங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் அந்த 3 பேரில் இருக்கிற ஒருத்தர் அலற சத்தமாக கேட்க ஆரம்பிக்குது. 2 பேருமே துடிச்சு பிடிச்சி இங்கேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் படுத்துருந்த இன்னொருத்தரை காணும். பக்கத்தில் பார்க்கும்போது அந்த கூட இருந்த ஆலயம் காணும். கடைசியாக சத்தம் அந்த கிணத்துக்குள்ளேருந்து தான் வருதுன்னு 2 பேருமே எந்திரிச்சு அந்த கிணத்துலையும் பார்க்குறாங்க. அப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் டைப்பில் இருக்கிற பெரிய பேட்டரி போட்ட டார்ச் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டார்ச் லைட் தான் இவங்ககிட்டையும் இருக்குது. அதை அடித்து அந்த கிணத்துக்குள்ளேயும் பார்க்குறாங்க. அப்போது இவங்க கூட வேலை பார்க்குற அந்த ஒருத்தர் அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பெரிய உருவம், அதாவது இந்த உருவத்தை தான் இவங்க கிணத்துக்குள்ளேருந்து வெளியில் வரதை பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த உருவம் இப்போ இவரையும் பிடிச்சிட்டு இருக்கு. இவர் அந்த கிணத்துக்குள்ளே முங்கவும் ட்ரை பண்ணிட்டுருக்கு. இவங்களால் எதுவுமே பண்ண முடியல. அக்கம் பக்கத்துலேருந்து கத்துறாங்க. பட் அந்த டைமில் பக்கத்தில் வீடு எதுவுமே இல்லை, ரொம்பவே தள்ளி தான் இருந்துட்டுருக்கு. இவங்க கத்தினாலும் மோஸ்ட்டாக கேட்குமான்னு கூட தெரியல. இப்படியே இந்த 2 பேருமே வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் இவங்களால் அந்த கிணத்துக்குள்ளே இறங்க முடியல, பயத்தில் இருக்காங்க. ஃபைனலாக உள்ளே கத்திட்டு இருக்கிற அவரோட சத்தம் அந்த இடத்துல அடங்குது. அண்ட் அந்த தண்ணியோட சலசலப்பும் அப்படியே சைலண்ட் ஆகுது. உள்ளே போனவருக்கு என்ன செய்யதாச்சுன்னு இவங்களுக்கு எந்த விவரமும் தெரியல. இப்படியே பொழுது விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அந்த சைடில் போகிறவங்க வரும், ஒரு சில பேர் வருவாங்க. அவங்களுக்கு இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயம் ரோஹன் இவங்க தாத்தாக்கும் தெரிய வருது. அவரு இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு 3 பேரை வந்து வேலைக்கும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு எப்பா கிணத்துல இறங்கி யாராச்சும் இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கிணத்துக்குள்ளே இறங்குறாங்க. இறங்கி செக் பண்ணி பார்த்தா கிணத்துக்குள்ளே தண்ணியை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த தாத்தா இங்கே பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 பேருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா நைட் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவன் எங்கே போனான், ஒழுங்காக வேலை பார்க்குறது இல்லை, சொல்ல முகல்ல மௌட்டானா, அவன் ஓடினதை நீங்கள் சமாளிச்சிருக்கீங்களா அப்படின்னு இவங்க 2 பேரை திட்டிட்டும் இருக்காங்க. தாத்தாக்கு இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஆண்டு இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே ஒருத்தர் இறங்கியிருப்பார். அவர் இறங்கி உள்ளே செக் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பார். அந்த பர்சன் இப்போ தாத்தா இவர்கிட்டே வந்து, நான் இது வரைக்கும் நிறைய கிணத்துல இறங்கியிருக்கேன், நீங்கள் இந்த கிணத்துல ஏதாச்சும் வாசனை பொருள் யூஸ் பண்ணுறீங்களா, தண்ணி வாசனையாக இருக்குது அப்படின்னு தாத்தா கிட்டே கேட்கும்போது, நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலங்க, இது ஆல்ரெடி தோண்டி வச்ச கிணறு, நாங்கள் ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிங்களா, எப்போ க்ளீன் பண்ணீங்க, அவர் 2 நாள் முன்னாடி தாங்க க்ளீன் பண்ணோம் அப்படின்னு தாத்தா அவரும் சொல்கிறாரு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நான் நிறைய கிணத்துல இறங்கியிருக்கேன், பெரிய கிணறாக இருக்கட்டும் சின்ன கிணறாக இருக்கட்டும் எல்லா கிணத்துலையுமே நான் இறங்கியிருக்கேன். பட் அந்த கிணத்துல இறங்கினதுக்கப்புறம் எனக்கு அந்த தண்ணி ஸ்மெல்லு, சேறு ஸ்மெல்லு, பாசி ஸ்மெல்லு, ஒரு சில கிணத்துல கெட்டுப்போன தண்ணி ஸ்மெல்லு, இந்த மாதிரி தான் வந்து நான் இது வரைக்கும் சுவாசிச்சிருக்கேன். பட் மொதல் முறையாக இந்த தண்ணியில் ஒரு மாதிரியான வாசனை திரவியம், அதுலேயும் பர்டிகுலராக சொல்ல போனால் இந்த அத்தரோட வாசனை அந்த தண்ணியில் ரொம்பவே அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இவரும் தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. அத்தர்னா என்னது அப்படின்னு தாத்தா அப்பவும் கேட்டிருக்காரு. அட அத்தர்னா வேறு எதுவுமே இல்லைங்க, நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க வாசனை வர்றதுக்காக. இதை அதிகமாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்ஸில் இருக்கிறவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாத்தா இந்த ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாசனை வந்து இயற்கையாக தான் வருது, வந்துட்டு போட்டுமே அப்படின்னு இவரும் அந்த விஷயத்த சைலண்டாக விட்டுறாரு. இப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டை கட்டி முடிக்கிறாங்க. பட் அந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை கட்டிட்டு இருந்த கொத்தனார், சித்தாள் அண்டு வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஒரு ஹாரரான விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிருக்காங்க. பட் தாத்தா இவரோட ஃபீல் என்னன்னா இங்கே வேலை செய்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, அதனால தான் ஓடிட்டாங்க அப்படின்னு தான் அவரும் நினச்சிருக்காரு. ஆனால் உண்மையான பிரச்சனை என்னன்னு இதுக்கப்புறம் தான் இவருக்கே தெரிய போகுது. ஃபைனலாக இவங்களோட வீடை வந்து நல்லா கட்டிட்டாங்க. இந்த வீட்டை ரொம்பவே செலவு பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இன்னைய மதிப்பு படி இப்படிப்பட்ட ஒரு வீட்டை வந்து இப்போ நம்ம கட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக 1 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பில்டிங்கோட வேல்யூ மட்டும் அவ்வளோ பெரிய வீட்டை தான் இப்போ இவங்களோட கொள்ளுத்தாத்தாவும் கட்டியிருக்காரு. ஏன்னா அவங்களோட எல்லா ஃபேமிலி மெம்பருமே அந்த ஒரு வீட்டில் இருக்கணுன்றது தான் அவரோட ஆசையாக வந்துட்டு இருக்கு. அந்த தாத்தா இவங்களோட அந்த புது வீடு புகுமனை அந்த விழாக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாதர்ஸ்லாம் வராங்க, வந்து இந்த வீட்டை வந்து நல்லா ஆசீர்வதிக்கிறாங்க. இப்படி இவங்க லைஃப் 1 மாதம்
மாசத்துக்கும் சூப்பரா போகுது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படியே கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸும் வரப்போகுது. கிறிஸ்மஸ் வரத்துக்கு 2 வாரம் தான் பேலன்ஸ் இருக்கு. மோஸ்டா பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ்ல எல்லாருமே கிறிஸ்மஸ் வரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டு வாசல்ல ஒரு டெக்கரேஷன், அதாவது ஜீசஸ் பிறக்கிற அந்த ஒரு விஷயத்த ஒரு டெக்கரேஷனா வச்சிருப்பாங்க, ஒரு ஆட்டு தொட்டி வச்ச டெக்கரேஷன். சோ இதைத்தான் வந்து காலங்காலமா எத்தனை காலம் வந்தாலும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா மாறாது. அதே விஷயத்தான் தாத்தா அந்த டைம்லயும் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய டெக்கரேஷன் போட்டு அதுல நிறைய ஸ்டாச்சு நிறைய சிலைலாம் வச்சு கிறிஸ்மஸ்க்காக இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டுல போய் தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாத்தா இவருக்கு ஒரு சத்தம் கேக்குது. அதாவது இவங்க வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு பெண்மணி அழற மாதிரி சத்தமும் கேக்குது. பட் இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தாத்தா இவருக்கு பெருசா அந்த சத்தத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் சண்டை நடக்கும் போல இருக்கு, நாமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு இவரும் சைலண்டா இருந்திருக்காரு. இப்படி அந்த நைட் டைமும் போது நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே வரும்போது பாத்தீங்கன்னா ரோஹன் இவரோட அப்பா, அந்த டைம்ல அவருக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 தான் இருக்கும், சின்ன பையன் தான். அவர் தாத்தா ரூமுக்கும் போறாரு. தூங்கிட்டு இருக்கிற தாத்தாவை எழுப்பி வெளியில வாங்க அப்படின்னு வெளியிலும் கூட்டு வர்றாரு. அப்படி வெளியில கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க கிறிஸ்மஸுக்கு ரெடி பண்ணி வச்ச அந்த செட்டப் அந்த டெக்கரேஷன் கலைஞ்சி ஒரு மாதிரி கந்தல் கோலமா இருக்கு. சொல்ல போனா ஒரு 2-3 ரவுடிங்க அந்த இடத்த அடிச்சு உடைச்சு கலைச்சு போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த இடத்த வந்து செதைச்சு வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது தாத்தா இவருக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. ஏன்னா இவங்க ஃபேமிலியில யாருமே இந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க, இது ஒரு நம்பிக்கைன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒரு விஷயத்த வந்து யாரு அசிங்கப்படுத்தினா அப்படின்னு தான் இவருக்கு ஒரு கோபம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது யார் பண்ணிருப்பா அப்படின்னு இவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இதுக்கப்புறம் அன்னைக்கே புது புது ஸ்டாச்சு அந்த புது புது பொம்மெல்லாம் வாங்கி திரும்ப அந்த ஒரு செட்டை புதுசாக ரெடி பண்ணுறாங்க. அண்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வழக்கம் போல இவங்க ஃபேமிலி எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கினதுக்கு அப்புறம் தாத்தாக்கு சேம் அதே சத்தம், வீட்டுக்கு வெளியில ஒரு பொம்பளை அழற மாதிரி ரொம்பவே கொடூரமாக அழற மாதிரி கத்துற மாதிரி சத்தமும் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சேம் அதே செட்டு கலைஞ்சும் இருக்கு, அதாவது செதஞ்சு போயும் இருக்கு. இந்த ஒரு விஷயம் 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 4 இந்த ஒரு விஷயம் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. இவங்க 4 பார்த்தீங்கன்னா புது புது செட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை யார் இப்படி பண்றா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்ல, இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு. இப்படியே கரெக்டா 5வது வருது. அந்த 5வது வந்ததுக்கு அப்புறம் இல்ல நம்ம வீட்ல கண்டிப்பா இத்தனை நாள் இந்த டெக்கரேஷன் இருந்தே ஆகணும் அப்படின்னு தாத்தா அகைன் அந்த டெக்கரேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்றாரு. பட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ரூம்ல தூங்காம வெயிட் பண்ணிருக்காரு. அகைன் அந்த அழுகிற சத்தம் கேக்குதா அப்படின்னு கரெக்டா அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது அந்த அழுகிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியில வச்ச அந்த டெக்கரேஷன் எல்லாமே யாரோ கலைச்சு போட்டுறாங்க. சோ இப்ப வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்னு தாத்தா சைலண்டா வீட்டுக்கு வெளியிலும் வராரு. வீட்டுக்கு வந்து முதல் விஷயத்த பாக்குறது அந்த டெக்கரேஷனை தான் பாக்குறாங்க. அந்த டெக்கரேஷன் கிளீனா எந்த டிஸ்டர்பமே ஆகாம நல்லா தான் இருக்கு. இப்ப தாத்தா இவருக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, ஏன்னா நம்ம செஞ்சு வச்சது அப்படிதான் இருக்கு அப்படின்னு. சரி இவங்க இடத்த வந்து சுத்தி பார்க்கலாம், யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு இவரும் அவங்க இடத்த சுத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த ஒரு வாய்ஸ் இவங்க வீட்டு அந்த கிணத்துக்கிட்ட இருந்து தான் கேட்கவும் ஆரம்பிக்குது. சரி அந்த கிணத்துக்கிட்டையும் இவரும் போறாரு. அந்த கிணத்துக்கிட்ட யாரோ இருக்கிறதையும் தாத்தா ஃபீல் பண்றாரு. அந்த கிட்ட போகும்போது தான் அங்க ஒரு பெரிய உருவம் இருக்கிறதையும் இவர் பாக்குறாரு. ஏய் யார் நீ, எங்க இடத்துல என்ன பண்ற, ஒழுங்கா வெளில போ அப்படின்னு தாத்தா இவரும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி திட்டினதுக்கு அப்புறம் அந்த உருவம் உடனே இவரை திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாத்தா இவரால் ஷாக்கு தாங்க முடியல. ஏன்னா அந்த உருவத்தோட அப்பியரன்ஸ் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு, பயங்கரமா இருந்திருக்கு, அண்ட் ரொம்பவே பெருசா இருந்திருக்கு. இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல தாத்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வீட்டில் இருக்கிற இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே தாத்தா இவரையும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பயந்தும் போயிருக்காங்க. ஆனா தாத்தா இந்த இடத்துல ரொம்பவே பதட்டத்தோட இவங்க வீட்டில் அந்த செட் பண்ணி வச்ச டெக்கரேஷன் அந்த கிறிஸ்மஸ் செட்டப்பையும் பார்க்குறாரு. சேம் அதே போல கலைஞ்சும் இருக்கு அண்டு உடஞ்சும் இருக்கு. இது ஒரு நல்ல அறிகுறி இல்லை, நாம உடனே சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு தாத்தா இவரும் வந்து அறக்க பறக்க அவங்களோட சர்ச்சுக்கும் போறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் ஃபாதர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. பட் இந்த விஷயத்தை கேட்ட ஃபாதர் அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லையே ஜான், நாங்கள் எல்லாருமே உங்க வீட்டை வந்து ஆசீர்வதிச்சிருக்கோம், அங்கே கர்த்தர் இருக்காரு, உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீ எதனா கனவு கண்டிருப்ப அப்படின்னு ஃபாதர் அவங்களும் சொல்றாங்க. பட் தாத்தா இந்த இடத்துல ரொம்பவே பதற்றத்தோட பயந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும்போது ஃபாதர் அவருக்கு என்ன தோணுதுன்னா, சரி நான் கூட வீட்டுக்கு வரேன், அங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஃபாதர் வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துமே போய் செக் பண்றாரு. அவருக்கு எந்த விதமான பீலும் இல்லை. அந்த எல்லா இடத்துலையுமே வந்து புனித தண்ணியை வந்து தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜான் நான் அப்பவே சொன்னேன் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாத்தா ஒரு விஷயம் சொல்றாரு. ஃபாதர் பிரச்சனை வீட்டில் இல்லை, நீங்கள் எதுக்கும் அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் புனித தண்ணி தெளிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபாதர் இவரும் தயங்காம அந்த கிணத்துக்கிட்டையும் போறாரு. போயிட்டு அந்த புனித தண்ணியை வந்து தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல இருந்து ரொம்பவே ஆக்ரோஷமா ஒரு குரலும் கேட்குது. அந்த குரல் கேட்டதுக்கு அப்புறம் ஃபாதர் இவருக்கே சடனா ஈரக்குலையே நடங்கிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சடனா அந்த ஒரு வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் பயந்துட்டாரு, அதுவும் கிணத்துல இருந்து வரும்போது. அண்ட் இவர் கையில் இருக்கிற அந்த புனித தண்ணியை வந்து யாரோ வாண்டரா தட்டி விட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தையும் ஃபாதர் ஃபீல் பண்றாரு. உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இவங்க சர்ச்சில் இருக்கிற அண்ட் இவங்களுக்கு தெரிஞ்ச ஃபாதர் எல்லாருமே இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சு இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல பைபிளை திறந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ப்ரே பண்ணது
பண்ணதுக்கப்புறம், ரொம்ப நேரம் ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் ஆகுங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியுது. ஜான், நீ தப்பான இடத்துல வீடை கட்டியிருக்க. இந்த இடத்துல ஜின் இருக்குது. பொதுவாக ஜின்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜின் இருக்கும், கெட்ட ஜின் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறது கெட்ட ஜின். இதுக்கு முன்னாடி இந்த லேண்டில் ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஃபேமிலி இந்த ஜின்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில ஆளுங்களை வந்து இழந்தும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த ஜின்னை அடக்கி இந்த கிணத்துலேயும் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போவும் தாத்தா இவர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஃபாதர் எனக்கு ஜின்னா என்னன்னு தெரியல, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபாதர் அவரும் சொல்கிறாரு, ஜின்கள் வந்து இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இருந்துட்டுருக்கு. அண்ட் உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஜின் அப்படின்றது வந்து, அதுவும் கெட்ட ஜின் அப்படின்றது வந்து ஒரு பேய் அப்படின்னு சொல்லணும். அப்படி கிணத்துல அடைச்சி வச்சிருந்தா அந்த ஒரு ஜின்னை நீ தெரியாதனமா அந்த கிணத்தை திரும்பியும் தோண்டி அதை விடுவிச்சுட்டு இருக்க. இப்போ அதனால உங்கள் குடும்பத்துக்கு நிறைய ப்ராப்ளம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ உடனே ஒரு விஷயம் பண்ணு, இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு தர்க்காவும் இருக்கும். அந்த இடத்துல நசீருதீன் ஒரு உஸ்தாஃப் ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட ரூபன் பால் ஃபாதர் வர சொன்னார் அப்படின்னு கையோட கூட்டு வந்துட்டு லேட் பண்ணாத அப்படின்னு தாத்தா இவரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் தாத்தா ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, இங்கேருந்து டேரெக்டாக அந்த தர்காக்கும் போறாரு. அங்கிருந்து பாய் அவரை கையோட இங்க கூட்டிட்டு வராரு. இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாய் இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த இடத்த யார் வாங்கினா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பெரிய பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனையை நான் தான் அடக்கி வச்சேன், அண்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டு அடக்கி வச்சேன். இப்ப இந்த இடத்த வாங்கி யார் வீடு கட்டிருக்கா, அண்ட் யார் இந்த கிணத்த வந்து திரும்ப தோணா அப்படின்னு இங்க வந்திருக்கிற அந்த கேட்கிறாரு. வேற யாரும் இல்ல பாய், எனக்கு தெரிஞ்ச நம்ம சர்ச்சை சேர்ந்த நம்ம ஃபேமிலி தான் அப்படின்னு ஃபாதர் இவரும் சொன்னதுக்கு அப்புறம் பாய் இவருக்கு பேச வார்த்தையே இல்லை. அண்ட் பாயும் கேட்கிறாரு, எப்பா இடம் வாங்கும் போது அக்கம் பக்கத்தில் விசாரிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம், இல்ல பாய் நான் விசாரிச்சேன், பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஜின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஜின்னு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாய், எனக்கு அந்த டைமில் ஜின்னுனா என்னன்னே தெரியாது, ஸோ அதனால தான் தெரியாதனமாக வந்துட்டேன். இங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து முழுமையாக எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவருக்கு புரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாய் இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பேச முடியல. சரி, நடந்தது நடந்து போச்சு, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இப்போவே நான் ஒரு சில சடங்குலாம் ஆரம்பிக்கிறேன், இந்த சடங்கு எப்போ முடியும்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஒரு சடங்கை வந்து நான் நிற்காமல் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு பாய் இவரும் சொல்கிறாரு. அண்ட் பாய் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் வந்து சொல்லி அனுப்புறாங்க, எல்லாருமே இங்கே வராங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச்சை சேர்ந்த இவங்களும் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடிலும் பார்த்தீங்கன்னா பாய் ஒரு சில சடங்குலாம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடில் இவங்களோட ஜான் இவங்க ஃபேமிலியோட இந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துலையும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சொல்ல போனால் இந்த இடத்துல இந்த 3 மாதமும் ப்ரே பண்ணிட்டு இருக்கு, ரொம்பவே ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு ப்ரே 1-2 நாள் இல்லை, 3 நாள் கண்டினியூ நடந்துட்டு இருக்கு. இப்படி அந்த 3வது நாளோட முடிவில் பார்த்தீங்கன்னா பாய் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த கெட்ட ஜின்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு அடக்கி திரும்ப அந்த கிணத்துக்கு அனுப்பிடுறாரு. அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த கிணத்தை இதுக்கு மேலே இங்கே யாருமே அந்த கிணத்தை தோண்ட வேண்டாம் அப்படின்னு ஃபுல்லாக மேலே இருக்கிற அந்த செட்டப்பை எல்லாத்தையுமே இடித்து ஃபுல்லாக அந்த கிணத்தை தரமட்டமாக மூடிடுறாங்க. இதில் நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், கெட்ட ஜின்னால் வீட்டுக்குள்ளேயே வர முடியல அப்படின்னு. ஏன்னா புது வீட்டுக்குள்ளே தாத்தா ஃபேமிலி இவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாதர்ஸ் இந்த வீட்டுக்கு வரவழைச்சு நிறைய பைபிளில் இருக்கிற வார்த்தைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சு அந்த இந்த வீட்டில் நிறைய புனித தண்ணி அப்படின்னு இந்த வீட்டை வந்து பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு தான் இந்த வீட்டுக்குள்ளேயும் போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட அங்கங்க மூலையில் பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற ஒரு சில வசனங்கள் இந்த பாறையில் வந்து செதுக்கி அந்த கல்லை இந்த வீட்டில் இருக்கிற நிறைய இடத்துல அங்கங்கே பதிச்சு வச்சிருப்பாங்க. மேபி அந்த ஒரு விஷயத்தினால கூட இந்த சின்னால் உள்ளே வர முடியல, அதனால தான் வெளியில் இருக்கிற அந்த டெக்கரேஷனை மட்டும் உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு சம்பவம் 1970 திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் நடந்திருக்கு. சரி, அந்த கிணத்தை மூடினாங்களே, அந்த கிணத்தோட கதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கிணறு இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக சர்ச் மாதிரி ஒரு செட்டப்பு, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கோயில் மாதிரி ஒரு செட்டப்பு, அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அல்லா மசூதிக்கான ஒரு செட்டப்பு. ஸோ 3 மாதமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இவங்க அந்த கிணத்துக்கு மேலே சின்னதாக ஒரு செட்டப்பை கட்டி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் இவங்க ஃபேமிலியில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு சம்பவம். பட் இதுக்கு மேலே இன்னொரு சம்பவமும் இருக்குது, அது வேணும்னா நீங்கள் தான் சொல்லணும். அது என்னன்னா, இப்போ தாத்தா ஃபேமிலியில் தாத்தா இவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த காலியாக இருக்கும்போது தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த லேண்டில் ஒரு ஃபேமிலியும் வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. அவங்க ஃபேமிலி தான் அந்த கெட்டஜின் டார்கெட் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு, ஒரு சில உயிர் பலிகளும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஃபேமிலி தான் அந்த கெட்டஜின்னை அடக்கி இந்த கிணத்துலேயும் வச்சிருக்காங்க. அந்த கிணத்தை இடித்து மூடிட்டு இவங்க தங்கியிருந்தா அந்த வீட்டை வந்து தரமட்டமாக இடிச்சிட்டு தான் இங்கிருந்து போயிருக்காங்க. அந்த சம்பவம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் நிறைய லைக்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா பார்ட் 2 அடுத்த வாரம் இதோட கண்டினியூ கண்டிப்பாக வரும்.